பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொட்டுக்கடலையில் பேடா செய்யலாம். பொட்டுக்கடலையில் பேடா செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள், பொட்டுக்கடலை ஒரு கப்பு எடுத்துருக்குறேன். அரை கப்பு சீனி சர்க்கரை எடுத்துருக்குறேன். நெய், ஒரு கால்வாசிக்கும் ஜாஸ்தி நெய் பிடிக்கும். ஏலக்காய் பொடி, காஞ்ச திராட்சை கார்னிஷுக்காக எடுத்துருக்குறேன். மிக்ஸி ஜாரில் சர்க்கரை போட்டுட்டு இருக்கிறேன். இது நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம், இது இப்படி ஜல்லடை பண்ணிக்கலாம். இப்போ அதே மிக்சியில் பொட்டுக்கல்ல போட்டுட்டு இருக்கிறேன், அதோ நைஸ் பவுடர் பண்ணிட்டு அதோ ஜல்லடை பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நெய் வந்து சூடு பண்ணிக்கலாம். பாருங்க, நெய் சூடாயிட்டு இருக்கு. இப்போ ஜல்லடை பண்ணி வச்ச சர்க்கரையும் பொட்டுக்கல்லையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி இதுலேயே போட்டுட்டு இருக்கிறேன், அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூடு பண்ணி வச்ச அந்த நெய்யும் சூடாயிருக்கிற நெய்யும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். நெய் சூடாயிருக்கும் பார்த்து கை போட்டு மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சூடு பண்ணி போட்டுக்கலாம். உருண்டை வர்ற அளவுக்கு நெய் போட வேண்டியதாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும், ரெண்டு கையிலையும் தேய்ச்சி மிக்ஸ் பண்ண வேண்டியதாக வரும். பாருங்கள், இப்படி பாருங்க உருண்டை பண்ணிக்கலாம். இருக்கிற மாவெல்லாம் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். கார்னிஷுக்கு காஞ்ச திராட்சை வச்சிருக்கிறேன். என்கிட்ட பேடா மிஷின் இருக்கிறதுனால நான் பேடா மிஷினில் ப்ரெஸ் பண்ணுறேன். கையிலையும் ஷேப்பு கொடுத்துக்கலாம். என்கிட்ட பேடா மிஷின் இருக்கிறதுனால நான் பேடா மிஷினில் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்படி கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணால் நீட்டாக பேடா மாதிரி வந்துடும். பாருங்கள், எவ்வளோ நல்லா பொட்டுக்கல்ல மாவில் பேடா ரெடி ஆயிட்டு இருக்கு. பொட்டுக்கடலை மாவுல பேடா ரெடி.